ஹாய் கேஸ், வெல்கம் டு பிஜேடன். இப்போ நம்ம என்ன பார்க்க போனா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல ஸ்பைடர்மேனுக்காக நிறைய சூட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்டிகிரேட்டர் சூட்ல இருந்து அயன் ஸ்பைடர் சூட் வரைக்கும் இப்படின்னு நிறைய சூட்ஸ் இருக்கும்போது எதுக்காக இவர் தனியா அந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டை தேர்ந்தெடுத்துக்காரு? அது மட்டும் இல்லாம அந்த சூட்டை போட்டுருக்க போனா நம்ம ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதா கண்டிப்பா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஈவில் ஸ்பைடர்மேன், வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்த ஸ்பைடர்மேன், டாம் ஹாலண்ட் வெர்ஷன்ல ஒரு வேரியன்ட், கெட்டவன் அதை கெட்ட பண்ணவரான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேனை கண்ட்ரோல் பிளாக் அண்ட் கோல்ட் சூட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏற்கனவே இந்த சூட்டா இல்லாட்டி புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், பிளாக் கலர் சூட் போட்டதால ஸ்பைடர்மேன் கண்டிப்பா அது வெனாமோட இதா தான் இருக்கணும், சிம்பயாட் கூட சேர்ந்தாதான் நம்ம ஸ்பைடர்மேன் பிளாக் கலர் சூட் போடுவாரு. சோ அப்படி பார்த்தா இது நம்ம வெனாம் சிம்பயாட்டோட சூட்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் கண்டிப்பா கிடையாது. வெனாமோ ஸ்பைடர்மேனும் ஜாயின் ஆகி அந்த சூட் கிரியேட் ஆனிச்சுன்னா அதுல அந்த கோல்டு கலர் ஷேட் இருக்குல்ல அது உளுந்திருக்காது, ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்திருக்கும். பட் இது பிளாக் அண்ட் கோல்டா இருக்கு, சோ அதனால நீங்க வெனாம அடிச்சு தூத்திடலாம். இந்த சூட்ல கண்டிப்பா வெனாம் கிடையாது. இந்த படத்தோட ஸ்பைடர்மேனோட சூட் எல்லாத்துக்குள்ளயுமே இந்த பிளாக் அண்ட் கோல்ட் கோட்டிங் தான் கொடுத்துருப்பாங்கிறது. ஸோ அவுட்டர் லேயர் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், உள்ளே இருக்கிறது ஃபுல்லுமே பிளாக் அண்ட் கோல்டில் தான் இருக்குங்கிறத அப்பயே காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த சூட்டை இவர் திருப்பி போட்டிருக்காருங்க. எஸ், அப்படியே திருப்பி போட்டிருக்காரு. சரி, எதுக்கு திருப்பி போனோம், அந்த சூட்டே நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் நடுவில் ஒரு லீக்கடு ட்ரெய்லர் வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேருந்து கட்டான ஷாட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேருந்து தூக்குன ஷாட்ஸ்னா ஒரு ட்ரெய்லராக லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அது உண்மை தாங்க, அது கண்டிப்பாக உண்மை தான். அந்த ட்ரெய்லர் காமிச்சிருப்பாங்க நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபேர் ஃபார்ம் ஹோம் சூட் இருக்குல்ல, அதில் நம்ம ஸ்பைடர்மேனோட ஹேட்டர்ஸ் அவங்க பெயிண்ட் அடிச்சிருவாங்க. சோ அதனால திருப்பி போட்டுருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும், அட்லீஸ்ட் முக்காசி பேருக்காச்சும் தெரியும் நினைக்கிறேன். சோ அதனாலதான் திருப்பியும் போட்டிருப்பாரு, அதனாலதான் பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டுமே உருவானுச்சு. இப்ப நிறைய பேர் என்ன கேப்பீங்கன்னா, இது எனக்கு முன்னாடியே தெரியும், பட் எதுக்கு அந்த சூட்டை போட்டிருக்கும் போது அவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு, சாதாரண டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லையே. அது மட்டும் இல்லாம அவர் எப்படி மேஜிக்னா கண்ட்ரோல் பண்றாருன்னு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். சோ அந்த டவுட்டுக்கான தியரியை தான் இப்ப பாக்க போறோம். சோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மைங்க, இதுதான் படத்திலயும் வரப்போகுது. பட் இதுக்கப்புறம் வர தியரி இருக்கு, இது வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, ஆனா கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே தியரி கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. சோ சொல்றேன் பாருங்க, அந்த அப்கிரேடட் சூட் இருக்குல்ல, ஃபேர் ஃபார்ம் ஹோம் சூட், அதை போட்டுட்டு பார்க்கும்போது நம்ம அயன்மேனுக்கு எப்படி அவரோட ஐ சைட்ல அந்த ஏஏ ஜார்விஸ்னா வருதுல, சோ அதே மாதிரி இவருக்குமே அனலிஸ்ட் வரும் அவரோட ஐ சைட்ல. இந்த ஹோம் கமிங்ல காமிச்சிருப்பாங்க, இந்த சூட்டை திருப்பி போட்டனால அவரோட மாஸ்க்குமே அவர் திருப்பி தான் போட்டிருக்காரு. சோ அதனால அவரால் இந்த வழியா, அதாவது இந்த பக்கத்து வழியா அவரால் அந்த சைடு பார்க்க முடியல. சுருக்கமா சொல்லனா, திருப்பி போட்டனால அவருக்கு கண்ணு தெரியலங்க. சோ அதனாலதான் அவரு கொஞ்சம் வியடா நடந்திருப்பாரு, கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருப்பாரு. இதை பார்த்துதான் நிறைய பேர் இவர் ஈவில் டெவில், மெஃபிஸ்டோ கண்ட்ரோல் பண்றாரு, டாக்டர் கண்ட்ரோல் பண்றாரு, ஸ்பைடர்மேன் கெட்டவராகவே மாறிட்டாரு, அதுக்கப்புறம் வேணாமா அப்படி இப்படி நிறைய கதை போயிட்டு இருந்துச்சு. பட் உண்மை என்னன்னா, சாதாரணமா அந்த சூட்டை திருப்பி போட்டிருக்காரு, அதனால அவருக்கு கண்ணு தெரியல. இது எப்படி உனக்கு தெரியும், எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற, இதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல ஒரு எக்ஸாக்டான ஷாட்ல நம்ம ஸ்பைடர்மேன் அந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டோட மாஸ்க கழற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுவுமே ஒரு விரத்தில கழற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த சூட்டை போட்டதுனால கண்ணு தெரியல, அதனாலதான் வில்லன்ஸ தப்பிக்க விட்டேன், அதனால நான் இந்த சூட்டோட மாஸ்க கழற்றுன்னு சொல்லி கழற மாதிரி தான் இருக்கும், நல்லாவே பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கவங்க அந்த பக்கம் தான் போயிருக்கான்னு சொல்லி கை வேற காமிச்சிருப்பாங்க. அவரால் ஸ்பைடர் சென்சர் வச்சும் நல்லா சிந்திக்க முடியும்,
தானா காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும்ல, யாராச்சும் வழி சொல்லணும்ல, இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு. சோ அதனால அந்த போன் வச்சிருக்காங்க. அந்த போன் வழியா நேடன் டேம்ஜ் முன்னாடி எங்க இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, நீ சைட்ல போகணுமா வேணாமா, எப்ப அடிக்கணுங்கிறத எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே அது வழியா சொல்லுவாங்க. சோ அதனாலதான் அந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட்ல செஸ்ட்ல அந்த போன் இருக்கு. சோ இப்ப இந்த பசலனா எல்லாத்தையும் ஒன்னா சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா நிக்கும். இந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டை திருப்பி போட்டிருக்காரு, அதாவது அந்த ஃபேர் ஃப்ரம் ஹோம் அப்கிரேட சூட்டை திருப்பி போட்டிருக்காரு. அதனால அந்த மாஸ்க்குமே திருப்பி போனோம், அதனால கண்ணு தெரியல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு. அதனால எம்ஜே நெட் ஹெல்ப் வழியா அந்த போனுனால அவரு அவரோட பார்வையே கிட்டத்தட்ட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜே நெட்டோட ஹெல்ப் மட்டும் இல்லாம டாக்டர் செஞ்சோட கொஞ்சம் மந்திரத்தையுமே அவர் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. அப்படிங்கறத கரெக்டா நீங்க சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், சரி நெட் அண்ட் எம்ஜே ஹெல்ப் பண்றாங்க இவருக்கு பீட்டர் பார்க்கறதுக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி டாக்டர் செஞ்சோட ஸ்பெல் இவர் கையில வந்துச்சுங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். சோ சிம்பிள் தாங்க, நம்ம ஸ்பைடர்மேன் வில்லனை பிடிக்க போறாரு, அப்ப டாக்டர் செஞ்சிருக்காருல, ஸ்பைடர்மேனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு துணையா ஒரு ஸ்பெல்லையும் போறாரு. அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவரு வில்லனா எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிறாரு. அதை தான் அந்த ட்ரெய்லர் ஷாட்லயும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி கண்டுபிடிக்கும் போது பின்னாடி யாரு வரானா, எலக்ட்ரோ வருவாரு. சோ எலக்ட்ரோ வரத இந்த ஸ்பெல் கண்டுபிடிச்சு சொல்லுது அப்படின்னு கூட சொல்லிடலாம். இல்லாட்டி மேபி படத்துல இந்த ஸ்பெல்லே இவர் அப்படியே டாக்டர் செஞ்ச மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கூட காமிக்கலாம். சோ அது நம்ம மூவில தான் பாக்கிறோம். சோ அவ்வளவுதாங்க இந்த பிளாக் சூட்டோட மிஸ்டரி. நிறைய பேர் இதை போய் ஈவல் சுட்னா வேற சொல்லிட்டு இருக்கீங்க, வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்ததுன்னு. வேற இந்த படத்துல நம்ம ஸ்பைடர்மேனோட வேரியன்ட், அதாவது பீட்டர் பார்க்கரோட வேரியண்டா வரப்போது ஆண்டி கிரிஃபில்டன் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் தான். மத்தபடி நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன்ல இன்னொரு வேரியன்ட்ஸ் தான் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வந்தா இந்த படம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி ஆயிடும். அப்ப மல்டிவர்ஸ்ல இருந்து எத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு தோணும். அதனால கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா பழைய மூவிஸ்ல இருந்து ரெண்டு ஸ்பைடர்மேனை இறக்கி அதுக்கு துணையா ரெண்டு அஞ்சு வில்லன்ஸையும் இறக்கி சண்டை போடுற மாதிரி காமிக்க போறாங்க. சோ அதனால இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த சூட்டு டெவில் சூட்டு ஈவில் சூட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபேர் ஃப்ரம் ஹோம் சூட்டை அப்படியே திருப்பி போட்டுருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கு ப்ரூஃப் கேட்டா அந்த எம்ஜே நெட் போன் இருக்குல்ல, சோ அதை சொல்லுங்க. சரி இதுக்கப்புறம் ஃபைனல் பட்டியில இந்த சூட்டை போட்டு வரலையே நம்ம ஸ்பைடர்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க அவர் வர, இதை போட்டதான் கண்ணு தெரியல, ஒழுங்கான கைடன்ஸும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால வழக்கம் போல அவரோட ஃபேர் ஃப்ரம் ஹோம் சூட் இருக்குல்ல, சோ அதே திருப்பி போட்டுக்கிறாரு அதே மாதிரி. பட் முன்னாடி இருக்க கார தெரியக்கூடாதுன்னு மிஞ்சி இருக்க அயன் ஸ்பைடரோட நானோ பார்ட்டிகல்ஸ்னா இருக்குல்ல, அதை தூக்கி நடுவில் செஸ்ட்ல வச்சுக்கிறாரு அந்த கரை இருக்க இடத்துல. சோ அப்படி உருவானதுதான் வேற எந்த சூட்டு இல்லை, நம்ம இன்டிகிரேட்டட் சூட்டு கடைசியில பார்க்க போற சூட்டு. சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்துல வெறும் ரெண்டே சூட்டு தாங்க வரப்போகுது. ஒன்னு அயன் ஸ்பைடர் சூட்டு, அதுக்கப்புறம் ஃபேர் ஃப்ரம் ஹோம் அப்கிரேட் சூட்டு. அயன் ஸ்பைடர் சூட்டை டாக்காக்கு போட்டு ஒட உடனே உடச்சிடறாரு, ரெண்டு கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்கு நானோ பார்ட்டிகல், பாக்கி எல்லாத்தையுமே டாக்காக்கு உறிஞ்சுக்கிறாரு அவரோட டென்டக்கல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபேர் ஃப்ரம் ஹோம் சூட் இருக்குல்ல, அதுல பெயிண்ட் அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டா மாட்டுறாங்க, அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு மிஞ்சி இருக்க அயன் ஸ்பைடரோட நானோ பார்ட்டிகல்ஸையும் இந்த ஃபேர் ஃப்ரம் ஹோம் சூட்டையும் ஒன்னு சேர்த்தது தான் கடைசியில வர இன்டிகிரேட்டட் சூட்டு. ஸோ அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு சூட்டு தான், பட் இந்த மாதிரி மாடிஃபிகேஷனா பண்ணி நாலு சூட்டா மாட்டிதாங்க இந்த படத்துல. வெல் டெக்னிக்கலா இந்த படத்துல இன்னும் ரெண்டு சூட்டு கூட இருக்கு, வேற யாரு, டோபி மேக்கர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் சூட் தான். சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கீங்க இந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட்டை பத்தி, இன்னும் நீங்க இந்த ஈவில் சூட் தான் நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த தியரி நமக்கு தெரிஞ்சதுக்கு காரணமான மிஸ்டர் கமெண்ட்ரி, சோ அவருமே இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு, அவரோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கு, சோ அந்த வீடியோ பாருங்க. அதுலயுமே இந்த பிளாக் அண்ட் கோல்ட் சூட் தியரி பத்தி சொல்லியிருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சீனியர் ஸ்டுடியோ சைனிங் ஆஃப்.